தீ வைத்தைத் சிறிசேன என்றும் தீ மூட்டுகிறார் முதலில் அரசியல் அமைப்பு என்ற அதி உயர் சட்டத்திற்கு எதிராக செயற்பட்டு அதற்கு தீ வைத்தார் நெறிமுறைகளுக்கு தீ வைத்தார் சர்வதேச உறவுகளுக்கு தீ வைத்தார் நாட்டில் காணப்பட்ட நல்லிணக்கத்திற்கும் தீ வைத்துள்ளார் எந்தவித இன்றி நாட்டில் நிலவிய ஆட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்கி தீ வைத்துள்ளார் இன்னும் அதனை நிறுத்தவில்லை தீ வைக்கும் நடவடிக்கை தொடர்கின்றது இதேபோலதான் லிபியாவில் கடாபி மேற்கொண்ட அராஜகத்தை முடிவுக்கு கொண்டுவர அந்த நாட்டு மக்கள் கடாபிக்கு தகுந்த தீர்ப்பை வழங்கினார்கள் நாட்டின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் ஒழித்தார் என்பதால் குழிக்குள் மறைந்திருந்த கடாபியை வெளியில் எடுத்து தமது சுதந்திரத்தை கைப்பற்றினர் அந்த வரலாற்றை வாசிக்குமாறு சிறிசேனாவிடம் கேட்டுக்கொள்கிறேன் அரசியலமைப்பின் பக்கங்களில் ஒளிந்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என பக்கங்களை புரட்டிக்கொண்டுள்ளார் நாட்டில் இடம்பெறும் அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல்களை தடுத்து நிறுத்தி ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டு மக்கள் தமக்கிடையிலான அனைத்து முரண்பாடுகளையும் கட்சி அரசியல்களையும் முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு பீதிக்கு இறங்கி போராட முன்வர வேண்டும் என்றும் தம்பர அமிலதேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்தி பயானுக்கு தனக்குவா தற்போது பறிக்கப்பட்டு கொண்டுள்ள ஜனநாயகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக பொதுமக்கள் வீதிக்கு இறங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றோம் சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற பேதமின்றி இந்த யுத்தம் முன்னெடுக்கப்படுவதுடன் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் இன்று நாட்டில் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதை காண முடிகின்றது யாரும் ஏற்பாடு செய்யாமல் இளையோர் சுயாதீனமான முறையில் சமூக வலைத்தளங்களில் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் திகதி முன்னெடுத்த யுத்தத்தை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் அதனைவிட பெரிதாக போராடுவதுடன் வெற்றியடையும் வரை போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் எங்களிடம் ஊடக பண பலம் இல்லை மக்கள் பலம் மட்டுமே உள்ளது அரசியலமைப்புக்கு முரண்பாடாக செயற்படும் ஆட்சியாளர்களுக்கு பொதுமக்கள் பாடம் கற்பிக்கப் போவது உறுதி